ஹலோ ரிவான் இந்த வீடியோவில் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் ஏசி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்க போகிற மாடல் நேம் ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பீட் ஏசி ஃபைவ் ஒன் பண்ண டபுள் ப்ளூ ஸ்டார் அவங்க லான்ச் பண்ண இந்த ஏர் கண்டிஷனருக்கு எயிட்டி மந்த்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க ஏப்ரல் தேர்ட்டிக்கு முன்னாடி யாரெல்லாம் ப்ளூ ஸ்டாரில் இந்த மாடல் ஏசி வாங்கினாலோ அவங்களுக்கு மட்டும் தான் எயிட்டி மந்த்ஸ் வாரண்டி மேபி இந்த டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணானா நான் கமெண்ட் பாக்ஸ்தான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏசி அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த எயிட்டி மந்த்ஸ் வாரண்ட்டியில் என்னெல்லாம் கவர் ஆகும்னா கம்ப்ளீட் இன்டோர் யூனிட் கம்ப்ளீட் அவுடோர் யூனிட் பிசிபி எல்லாமே கவர் ஆகும் இது இல்லாமல் கம்ப்ரஸருக்கு டென் இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்க்கலாம் இந்த ஏர் கண்டிஷனரில் டர்போ கூலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டர்போ கூலிங் ஆப்ஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த ஏசியோட மேக்ஸிமம் கூலிங் டெம்பரேச்சரை ஃபாஸ்டாக ஸ்பீடில் வந்து ரீச் பண்ணோம் வாய்ஸ் கமெண்ட்ஸ் கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலெக்ஸா சப்போர்ட்ஸும் இருக்குது நம்ம வாய்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும் Play ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா Blue Star Smart AC APP இருக்குங்க, அந்த ஆப் நீங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து இந்த AC நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஏர் கண்டிஷனில் ஃபோர் வேர் Swings இருக்குது இதோட ஸ்விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் Right இந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகிறதுனால ஏசி நம்ம ஆன் பண்ணிட்டு ரூமில் எந்த இடத்துல நம்ம பண்ணினாலும் கூலிங் வந்து கிடைக்கும் ரூம் ஃபுல்லாகவே கூலிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டி இருக்குது இந்த வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா யூனிட்டோட லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக இந்த வந்து கொடுத்துருக்காங்க கண்டன்சர் பற்றி பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டன்சர் இருக்குது இதனால் காப்பர் கண்டென்சர் கொடுத்துருக்காங்கன்னா ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் வந்து லோ பவர் தான் கன்சேவ் பண்ணணும் காப்பருடைய லைஃப் டைம் வந்து அதிகம் ஏரில் இருக்க மினிஸில் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக இந்த காப்பர் கண்டென்சர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏர் கண்டிஷனரில் டஸ்ட் ஃபில்டர் இருக்குது இந்த டஸ்ட் ஃபில்டர் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் ஏரில் இருக்கிற டஸ்ட்டு பேட்டீரியாஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரொடியூஸ் பண்ணோம் சேம் டைம் இதை ஆட்டோ கிளீன் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஏசி ஃபில்டரில் ஃபார்ம் ஆகிற டஸ்ட்டை ஏசி ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிக்கும் நம்ம எப்போ க்ளீன் பண்ணணும்னு இண்டிகேஷன் ஷோ ஆகும் அப்போ நம்ம ஃபில்டர் க்ளீன் பண்ணால் போதும் இன்னொரு சூப்பரான ஆப்ஷன் எனர்ஜி சேவர் மோட் கொடுத்துருக்காங்க இந்த எனர்ஜி சேவர் மோடாக நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா இந்த ஏசி லோ பவர் கன்சம்ஷனில் கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணும் இதனால் நம்மளுக்கு பவர் சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும் நெக்ஸ்ட் இதில் டிஜிக்யூ பென்டா சென்சார் ஏஐ ப்ரோ கொடுத்துருக்காங்க இந்த சென்சார்ஸில் இது கொடுத்துருக்காங்கன்னா அவுடோரில் இருக்கிற கிளைமேட் கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இன்டோரில் கரெக்டான கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில் இன்படாவே ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஏரியாவில் பவர் ஃபர்ஸ்டேஷன் கம்மியாக இருந்தாலும் ஓகே அதிகமாக இருந்தாலும் ஓகே இந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணணும் அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப்லைசர் வாங்குற காஸ்ட் சேவ் ஆகும் ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா அதை நம்ம செக் பண்ணுறதுக்காக செல்ஃப் டெக்னெஸேன் ஆப்ஷன்ஸும் இருக்குது நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஃபைவ் நான் என்ன இருக்கலாம் இந்த ஏசி நம்ம ஃபைவ் டிஃப்ரெண்ட் கூலிங் கப்பாசிட்டியில் யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஏசியை நார்மல் மோடில் ரன் பண்ணுறதுக்கு ஃபைன் ஒன் கண்டர்டபுல ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டெலாம் ரன் ஆகும் இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்கீங்கன்னா உங்கள் ஒரு ஆளுக்கு ஃபுல் ஏசி ஓட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அப்போ அந்த ஃபைன் ஒன் கண்டர்டபுள் ஃபோர்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பெர்சென்ட் ரன்னாச்சுன்னா ஆளுக்கு எவ்வளோ கூலிங் தேவையோ ஏசி அந்த கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணணும் ரிமனிங் பவர்ஸ் சேர்க்கணும் நம்ம ஸ்டார்டிங்கில் டெர்போ கூலிங் பற்றி பார்த்தோம் அந்த டெர்போ கூலிங்கை எப்படி அனுபவம் பண்ணுறதுனா இந்த ஃபைவ் நான் கண்டர்டபில் நீங்கள் ஃபிஃப்த் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்டேஜ் ரன் ஆகும் இந்த எஸ்ட்ரா கப்பாசிட்டியில் ரன் ஆகுறதுனால நம்ம ரூபது ஃபாஸ்டாக கூலிங்காகவும் எக்ஸ்ட்ராவாக கூலிங் வந்து ஆகும் பிரைஸ் பற்றி பார்க்கும்போது நார்மல் ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஏர் கண்டிஷனர் ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான் பார்க்கலாம் இது நியூ மாடல் இருந்ததுனால எல்லா ஸ்டோர்ஸ்லையும் அவைலபில் இருக்க வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த நியூ மாடலில் தான் அவங்க எயிட்டி மந்த்ஸ் வாட்டி கொடுத்துருக்காங்க ஓல்டு மாடல்ஸ்லாம் தரல நீங்கள் ஸ்டோருக்கு போனால் கூட அவங்கக்கிட்ட இருக்கிற பழைய ஸ்டாக்கை அவங்ககிட்ட விற்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க அப்போது அந்த பழைய ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா இந்த எயிட்டி மந்த்ஸ் வாரண்ட்டி தரமாட்டாங்க அதனால் ஏசி நீங்கள் அமேசானில் வாங்குறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் அமெசான் ஏசி வாங்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் தருவாங்க இந்த ஏர் கண்டிஷனரில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்த்துரும் ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வேல்யூ ஃபார்மனி ஒர்த்தான ப்ராடக்ட் நல்ல ஒரு நம்பிக்கையான ப்ராண்ட் இந்த ஏர் கண்டிஷனர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம் இந்த ஏசியோட அமேசான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்